ஹாய் நண்பா. ஸோ இந்த ஒரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையுமே இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸு. நேற்று நைட்டு தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இது தெரிஞ்ச உடனே, இது கேள்விப்பட்ட உடனே எனக்கு வந்து எனக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஆக்சுவலாக என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, நேற்று நைட் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஓடிடி குளோபல் வந்து அவங்களோட ட்விட்டர் ஐடியில் வந்து ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம், ரொம்ப நாளாக வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் சிக்கி தவிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு படம் ஒரு வழியாக அந்த படத்துக்கு விடிவு காலம் கிடச்சி ரிலீஸ் ஆக போகுது, ஜூன் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேற்று நைட்டு செம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ செம ஹாப்பியாக போய் தூங்கினேன். ஸோ அது என்ன ஒரு படம், என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நரகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சுவாமி, அப்புறம் நம்ம சந்தீப் கிஷன், அதுக்கப்புறம் ஸ்ரேயா, ஆத்மிகா, ஸோ இவங்கெல்லாம் நடித்த ஒரு படம் தான் இந்த ஒரு படம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா, நம்ம கார்த்திக் நரேன் இப்போ தனுஷை வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ துருவங்கள் 16, மாஃபியா அந்த படங்கள்லாம் பண்ணார். ஸோ அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ ஆக்சுவலாக அவரோட ஃபஸ்ட்டு படம் துருவங்கள் 16, அந்த படத்துக்கு அடுத்ததாக அவர் எடுத்த இந்த ஒரு படம் தான் நரகாசுரன் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்தகாரம் படமுமே வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம் தான் இந்த ஒரு நரகாசுரன். அண்ட் ட்ரெய்லர் டீசர் ரெண்டுமே வந்து தரமாக இருக்கும். ஸோ அதுவே வந்து செம த்ரில்லராக இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு ட்ரெய்லர் டீசர். ஏன்னா அந்த துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு படமே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். ஆனால் வெளியே வரப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு தான் வெளில வந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு டைரக்டர் எடுக்கிற ரெண்டாவது படம் நரகாசுரன் அப்படிங்கிறப்போ, ஆஹா சமடா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு த்ரில்லர் அப்படிங்கிறப்போ டபுள் தமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் டீசர் விட்டாங்க, ட்ரெய்லர் விட்டாங்க, ஆஹா எப்படா படம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து, படமே எடுத்து முடிச்சு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னமுமே ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு சிக்கி தவிச்சிட்டு தான் இருந்தது. எப்படி நம்ம நெஞ்சம் மறப்பதில்லை செல்வராகவன் சார் படம் 4-5 வருஷமாக ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்து, ஸோ அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடச்சி இப்போது மார்ச் 5 கரெக்டாக நம்ம தலைவன் பர்த்டே அன்றைக்கே ரிலீஸ் ஆன மாதிரி, ஸோ இந்த ஒரு படத்துக்குமே வந்து ஒரு விடிவு காலம் இப்போ தான் கிடச்சிருக்குது. ஸோ அது யார் மூலியமாக கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோனி லைவ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க பாலிவுட் மூவிஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஹீரோவோட படங்கள் எல்லாமே வந்து அவங்களோட அந்த சோனி லைவ்ல வந்து போடுவாங்க. ஸோ அந்த சோனி லைவ் ஆப் வந்து இருக்குது, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் பாலிவுட் படங்கள்லாம் வரும், சரி. அண்ட் தமிழ் படங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் டைரெக்டாக படத்தை ப்ரீமியர் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க போல. அந்த ரீஜினல் மூவிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க பாலிவுட் தான் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து தமிழ் படங்களையுமே வந்து ஓடிடியில் வாங்கி நம்ம டைரெக்டாக ப்ரீமியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல். ஸோ உண்மையிலுமே அவங்க முடிவெடுத்தது வந்து நமக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அவவே எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் வடிவேல் சொல்கிற மாதிரி, ஸோ அவங்க எடுத்த ஒரு முடிவு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நரகாசுரன் படத்துக்கு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு வந்து இந்த ஓடிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு கொரோனா லாக்டவுனால தான் வந்து நிறைய எக்கச்சக்கமான ஓடிடி பிளாட்ஃபார்ம், அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் இந்த ஜி, சன் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. அண்ட் ரீஜினல் ஓடிடிஸுமே இப்போ தெலுங்குனா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கிறாங்க ஆஹா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறையா ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு காம்படிஷன் அதிகமாக நடந்த இந்த ஒரு ஃபீல்டில் சோனி அப்படிங்கிற அவங்க, சோனி லைவ் அவங்களுமே உள்ளே வராங்க அப்படிங்கிறப்போ இன்னும் காம்படிஷன் அதிகமாகுது. அண்ட் இன்னும் ரொம்ப நாளாக ரிலீஸ் பண்ண முடியாத படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து சோனி லைவ் மேலே இருக்குது. ஸோ இந்த ஒரு படம் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க சோனி லைவில். ஸோ அதை நேற்று நான் இன்ஸ்டால் பண்ணேன். இந்த ஒரு படம் என்ன மாதிரியான ஒரு இதில் விட போகிறாங்கன்னு தெரியல. மேபி இந்த ஜீலலாம் காசு கட்டி பார்க்குற மாதிரி, ஒரு படத்துக்கு இவ்வளோ ரூபா கட்டினா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ரீசெண்டாக அந்த ரதேன்னு சொல்லிட்டு சல்மான் கான் படம்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ காசு கொடுத்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை அதுவுமே வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரியா? இதில் நான் சோனி லைவ் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு பெருசாக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. பட் என்னவாக இருந்தாலும் சரி, நரகாசுரன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்தாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தோட எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணணும்பா. ஸோ இதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், டேக் கேர், பை.